மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சென்னை ராயப்பேட்டை ஒயிட் சாலையில் உள்ள ரத்ன விநாயகர் மற்றும் துர்க்கையம்மன் கோவில்களை இடிப்பதா அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவதா என உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்கலாம். ரகுபதி வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்டத்தின் பணிகளுக்காக ராயப்பேட்டையில் இருக்கிற ஒயிட் சாலையில் உள்ள ரத்ன விநாயகர் மற்றும் துர்க்கை அம்மன் ராஜகோபுரத்தை இடிக்கும் திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு பொறுப்பு நீதிபதி டி கிருஷ்ணன்குமார், நீதிபதி கே குமரேஷ் பாபு அடங்கிய முதல் பெஞ்ச் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் ஆஜராகி மெட்ரோ ரயில் நிலையம் நுழைவு மற்றும் வெளியேறும் பாதையை வேறு இடத்திற்கு மாற்றினாலும் துர்க்கை அம்மன் மற்றும் ரத்ன விநாயகர் கோவில் கோபுரத்தை வேறு இடத்திற்கு அகற்ற வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. பணிகள் முடிந்த பின் துர்க்கை அம்மன் கோவிலின் பிரதான கோபுரத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் மிகவும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற முடியும். பக்தர்கள் விரும்பினால் ரத்ன விநாயகர் கோவிலையும் அதே இடத்திற்கு மீண்டும் கட்டலாம் என நீதிபதி விரும்பினால் கோவிலை நேரில் பார்வையிடலாம் என தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை ராயப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒயிட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ரத்ன விநாயகர் மற்றும் துர்க்கையம்மன் கோவிலை தற்போது நீதிபதி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆர் எஸ் ரவி ஆஜராகி நேற்று நூற்றாண்டு பழமையான கோவிலில் என்பதற்காக ஆவணங்கள் உள்ளன என்றார். இதில் நிபுணர் குழு அறிக்கையை வெளியிட்டு பார்வையிட்ட பிறகு முதல் பெஞ்ச் நீதிபதி குமரேஷ் பாபு தற்போது நேரில் கோயிலை ஆய்வு செய்து வருகிறார்.